உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இங்க நின்னு என்ன பண்ற? சும்மா. இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுங்க குடு, உங்களாம் நம்ம தான் கவனிக்கணும். புரியுதா? போய் குடு. சரிங்க. சரிங்கப்பா. டேய் பெரியப்பான்னு கூப்பிடுறா. சரிங்க பெரியப்பா. மறுபடியும் நாங்க போய் சொன்னால அத பாத்தீங்களா? போங்க. என்னப்பா? டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னப்பா சொன்னாரு? ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னார்ல. நாளைக்கு ஆபரேஷன் வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி சின்ன பிள்ளையாட்ட ஓடி ஆடிக்கிட்டு இருக்க? பேசாம போய் ஒரு இடத்துல உட்காரு. அதான் கல்யாண வேலையை பார்க்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல. அப்பா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க டென்ஷன் ஆகி உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அம்மாவோட பேசிட்டு இருங்க. அங்க பாரு. ஏய் மாலை கூட சரியா கட்ட மாட்டீங்களா? நீ அது சொல்ல கூடாதா? நீங்க சொல்லியே அவ கேக்கல. வேற யார் சொல்லி மாமா அவ கேக்க போறா? எங்கேயும் தனியா அனுப்பாம கூடவே இருந்து பாத்துக்க. சரி மாமா. நான் பாத்துக்கிறேன். இன்னொரு விஷயத்தை கேக்கலாம்ல. நீங்க எப்போதான் எனக்கு அம்மாவா இருப்பீங்க? சரியா தப்பான தெரியல, ஆனா நான் இன்னும் அதுக்கு தயாராகல. நான் இன்னும் குழப்பத்துல தான் இருக்கேன். என்ன குழப்பம்னு சொல்லுங்க, அதை சரி பண்ணிடுவோம். அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ இப்போ கல்யாணம் முடியட்டும், அப்புறமா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சரியா? நீ ஜூஸ மத்தவங்களுக்கு கொடு. சக்தி சொல்லுங்கப்பா. என்ன சொன்னாங்க? நான் ரொம்ப நல்ல பையன், என்ன பிடிக்கும்னு சொன்னாங்க. ஏண்டா சக்தி, இப்பவே என்ன விட்டுட்டு அந்த பக்கம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஏய் உமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கோவப்படுவாளே தவிர உன்னை நல்லா பார்த்துப்பா. சரி நான் கொடுத்துக்கிறேன், நீ போய் விளையாடு சரியா? போடா போ போ. வணக்கம் மேடம். எடு. இங்க பாருங்க, இதுக்குள்ள தான் பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். மேடம்
பயப்படாதீங்க. இதோட ரிமோட் என்கிட்ட தான் இருக்கு. நான் பட்டனை தட்டினா மட்டும்தான் இது வெடிக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, மனவரையில இதே மாதிரி ஒரு கலசை வச்சிருப்பாங்கல்ல, அங்க இருக்கிற ஐயருக்கு தெரியாம இத மாத்தி அங்க வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்துருங்க. உங்க ரெண்டு பேரோட வேலை என்னன்னா, கல்யாண கூட்டத்தோட இருந்துட்டு உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மனவரையில எப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒன்னா இருக்காங்களோ அப்ப என்கிட்ட சொல்லிட்டு உடனே நாலு பேரும் வெள்ள ஓடி வந்துருங்க. அதுக்கப்புறம் பூம், அவ்வளவுதான். மொத்த பேரும் பஸ்பம் ஆயிடுவாங்க. ஹாப்பி தீபாவளி. அது எல்லாத்தையும் நாங்க பக்காவா பண்ணிடுறோம் மேடம். நீங்க இங்க இருக்க வேணாம். கோயில் கூட்டமா இருக்கிறதுனால போலீஸ் வந்தாலும் வந்துடும். இந்த ரிமோட் 200 மீட்டர் வரைக்கும் தான் வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, அந்த குடும்பம் சாகிறதுக்கு முன்னாடி கத்துற அந்த மரண ஓலத்தை என் காதால நான் கேட்டே ஆகணும். அது இல்ல மேடம், நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சதுனால இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போலீஸ் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு சந்தேகப்படுவாங்க. மஃப்டில கூட இருந்தாலும் இருப்பாங்க மேடம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் சொன்ன வேலையை மட்டும் கச்சிதமா முடிச்சிட்டு வாங்க. சரிங்க மேடம். இங்க என்ன பண்ற சார்? அம்மா உள்ள போயிருக்காங்க சார். முதலாளி அம்மா வேண்டுதலுக்காக கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. அப்ப உள்ள இருக்கிறது யாரு? இவங்க முதலாளியோட பொண்ணு சார். இவங்க கோயிலுக்கு போலையா? அது இவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். உடம்புக்கு என்ன? அம்மா போட்டிருக்கு. இவங்களுக்காக வேண்டிக்கத்தான் அம்மா உள்ள போயிருக்காங்க. அம்மா போட்டா வீட்டுல இருக்காம எதுக்கு கோயிலுக்கு வராங்க? அவங்கள அந்த மாஸ்க கழட்ட சொல்லு. கண்ணாடி இறக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.